ஹலோ டீ சில்ட்ரன் குட் மார்னிங் டு ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ட்ரஸ்ட் தட் யூ ஆல் ஆர் ஹாப்பி ஹெல்தி அண்ட் ஆல்சோ சேஃப் அண்ட் லெட் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அ வெரி ஃபண்டாபுலஸ் ஃபேபிலஸ் நியூ இயர் ஒரு குட் பாசிட்டிவ் வாய்போடு நம்ம இந்த இயர்ஸ் செப்இன் பண்ணணும் நல்லா ப்ரேயர் பண்ணி இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிற எல்லா மெடிக்கல் இஷ்யூஸும் சேஞ்ச் ஆகி நம்ம எல்லா ஒரு financial crisis எல்லாமே சேஞ்ச் ஆனாய் நம்ம ஒரு பெஸ்ட் and a very good year expect பண்ணி எல்லாரும் ப்ரேயர் பண்ணி நம்ம இந்த New ஸ்டெப் இன் பண்ணலாம் அண்ட் அட் த சேம் டைம் வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு டேர்ம் டூ நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் வந்து இன் பண்ண போகிறோம் பட் ப்ரெசென்ட்லி நம்ம டேர்ம் ஒன்னில் அந்த சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அதோட போர்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லை அதோட பார்ட் ஒன் வீடியோவில் ஆல்ரெடி நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் அவங்களோட ஈடுபாடு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம் பார்ட் ஒன் வீடியோவில் வீடியோ வந்து கொஞ்சம் பிள்ளைங்க பார்த்துருந்தீங்க கொஞ்சம் பேர் இன்னும் பார்க்கல ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன் பட் லெட் மீ யூ டேர்ம் டு டஃப்பாக தான் இருக்கும்

நான் இந்த வீடியோ வந்து பார்ட் டூ வீடியோ நான் போடுறேன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் போடாமல் இருந்துட்டேன் இல்லையா டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு போடுவேன்னு சொன்னேன் அப்போ போடலை ஏன்னா பார்ட் ஒன் வீடியோ அப்போ யாரும் பார்க்கல நான் சொன்னதுக்கு அப்புறமும் ஜஸ்ட் கொஞ்சம் பேர் தான் அது பார்த்துருந்தீங்க எனக்கு தெரியும் நம்ம வியூ ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது தெரியும் ஹூ ஆல் ஹேவ் வாட்ச் எவ்வளவு ஸ்பேண்ட் டைம் பார்த்துருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த கிளாஸ் எடுக்கிறது ஒட்டு மொத்தமாக உங்களுக்காக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ரீஇட்ரேட் பண்ணி திரும்பியும் திருப்பி திருப்பி சொல்றதுல எந்த ஒரு யூஸும் எனக்கு இல்லை நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட எந்த எந்த டைமிங் ஆகுது போய் உங்களுக்கு பா எடுத்து பார்க்க முடியும் ரெஃபர் பண்ணி பார்க்க முடியும் இந்த போர்ஷன்ஸில் டவுட் இருக்குன்னா நம்ம யூடியூப்பில் அந்த வீடியோஸ் வந்து அவைலபிள் தான் ஜஸ்ட் யூ கேன் சர்ச் சர்ச் பண்ணி பார்த்துடலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அது உங்களுக்கு யூசேஜாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒன் ஆர் கிளாஸ் எடுக்கிறது இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த just ஜஸ்ட் டென் மினிட்ஸில் என்னால் இந்த டாபிக் முடிக்க முடியும் பட் i ஐ extending இத ஏன் ஒரே ஒரே விஷயத்தை நான் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் வந்து பதிவு பண்ணுறேன்னா ஒரு ஃபைவ் டைம்ஸ் கேட்கும் போது அந்த பாயிண்ட் ஒரு தடவையாவது உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் ஐ am கிவிங் திஸ் லென்த்தி கிளாஸஸ் ஸோ அதர்வைஸ் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் மீ உங்களுக்கு தான் இது பிரயோஜனமாக இருக்கணும் இது திருப்பி திருப்பி சொல்லி எனக்கு எந்த யூஸும் இல்லை அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நீங்கள் க்ளா ஸ்கூலுக்கு வரல அது ஒன்று தான் ஒரே ஒரு டிஃபெக்ட் அது ஒன்று தான் மற்றபடி உங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா ப்ரொசீஜர்ஸும் நமக்கு பண்ணியே ஆகணும் நீங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸில் பெர்சென்டேஜ் போடணும் உங்களோட மார்க் ஷீட்ஸ் வந்து நம்ம அனுப்பி கொடுக்கணும் இது எல்லாமே வந்து ஆன் கோயிங் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த கிளாஸஸ் கவனிக்காமல் இருக்கிறது சும்மா காப்பி பண்ணி எழுதுறது அதெல்லாம் பண்ணி யூஸ் இல்லை பிரயோஜனமே இல்லை ஸோ டேர்ம் இருந்து அது ஃபாலோ பண்ணுற பிள்ளைங்கன்னா எனக்கு அது காப்பி அடித்து நீங்கள் எழுத வேண்டாம் அது யூஸ் இல்லாமல் எந்த விதத்தில் உங்களுக்கு அது ஹெல்ப் அவுட் ஆகாது அண்ட் அந்த மைண்ட் செட் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் போகும்போது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போகும்போது நமக்கு தெரியலையா காப்பி பண்ணி எழுதலாம் அந்த ஒரு பிஹேவியரே உங்களுக்கு வந்துடும் அதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணி இந்த இருந்து நீங்கள் படித்து எழுத பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் அதை எழுத பாருங்க இந்த வீடியோஸ் வந்து லெங்க்த்தியா இருக்கு பார்க்க முடியல இப்படி எல்லாம் ரீசன் நீங்க சொன்னீங்கன்னா அப்படி ரீசன் யாருமே சொல்லலை கால் பண்ணவங்களும் அதை கரெக்டா பேசி எனக்கு எனக்கு கரெக்ட் கன்வேலும் எனக்கு கொடுக்கல வாட் இஸ் த ரீசன் ன்னு நான் கேட்டிருந்தது கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கும் யாருமே என்கிட்ட சொல்லலை பட் எனிவேஸ் டேம் டூ இன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ லெங்கியா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இங்கே கேட்கலாம் ஸ்கிப் பண்ணி போகலாம் தட்ஸ் அப் your wish விஷ் பட் இட்ஸ் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் deliver டெலிவர் யூ வாட் ஐ in இன் மை மைண்ட் என்னோட ஐடியாலஜி இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம கொடுக்கறது மூலமா உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு எதனால இப்படி நாங்க கொடுக்குறோன்ற ஐடியாலஜி நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஐ ஆம் கிவிங் திஸ் லென்த்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு யூ அண்ட் தென் இந்த கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்காதீங்க நான் இந்த ஒன் ஹவர் கிளாஸ் எடுக்கிறேன்னா ஒன் ஹவர் எந்த விதமான டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அந்த சவுண்டு இந்த எதுவும் இல்லாமல் நான் ஒரு காமான சுச்சுவேஷனில் இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்ரேஷனாக இந்த ஸ்லைட்ஸ் எடுக்கணும் ஃபோட்டோஸ் நான் சர்ச் அவுட் பண்ணி எடுக்கணும் ஸோ இது ஒரு லென்த்தி ப்ராசஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா கிளாஸும் வருது அவங்க டீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரெயின் எடுத்து தான் இந்த க்ளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஸோ இது உங்களோட கம்ப்ளீட்லி எக்ஸ்க்ளூசிவ் உங்களோட விருப்பத்திற்காகவும் நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு அது ஜெனியூனாக புரியணும் அந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் நான் இந்த அளவுக்கு அதில் எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அது நீங்கள் ஃபாலோவ் பண்ண முடியலைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடுமா உங்களுக்கு தான் அது பேகேஜ் ஆகும் உங்களுக்கு தான் நெக்ஸ்ட் இயர் போகும்போது இன்னும் கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதோடய எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோஅப்ஸும் எல்லா டாபிக்ஸோட நெக்ஸ்ட்டு பார்ட்ஸும் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயும் வரும் டேர்ம் த்ரீலையும் வரும் அப்போது அது டேர்ம் டூலேயும் நம்ம டேர்ம் ஒனில் படித்ததோட கண்டினியூட்டி டேர்ம் டூலையும் வரும் அது எதுவுமே தெரியாமல் நமக்கு போயிடுச்சு சும்மா மனப்பாடம் பண்ணி எழுதுகிறோம் இல்லை சும்மா காப்பி பண்ணி எழுதுகிறோன்னா அதில் பிரயோஜனமே இல்லை

A very lengthy introduction already ஸோ So, I don't want to waste a single minute. Let me டூ எவ்ரி ஒன் ஓப்பன் textbook டெக்ஸ்ட் புக் டேக் பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ சேஞ்சஸ் na enna என்ன சேஞ்ச்னா என்ன மாற்றங்கள் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்கள் நம்மளை சுற்றி நிறைய மாற்றங்கள் நடக்குது இல்லையா ஸோ அது அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தான் இந்த ஒரு டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சேஞ்ச் இஸ் த ட்ரான்ஸிஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு பொருளோ ஒரு ஒரு நிகழ்வோ எதுனாலும் ஒரு இதில் இருந்து இன்னொரு பதத்துக்கு மாற்றம் அடையக்கூடிய அந்த தன்மை தான் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம்

ஆஃப்டர்நூன் ஆகுது தென் ஈவினிங் ஆகுது தென் லேட் ஈவினிங் ஆகுது தென் திரும்ப நைட் ஆகுது அப்படி தானே தென் தென் அகைன் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஆகுது ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் சைக்கிள் நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நம்மள சுற்றி நிறைய விஷயங்கள் மாற்ற அடைஞ்சிட்டே தான் இருக்குது நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கு இல்ல ஸோ அந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் வந்து நடந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஓகே ஸோ Uh, we see many changes around us. நம்ம சுற்றி நிறைய மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. அத நான் சொல்றேன். we see changes like day and night, summer and winter and so on. என்னென்ன changes பாக்குறோங்க பாருங்க. see your mobile screen everybody. day night. காலை பொழுது இரவு பொழுது. இது இந்த day and night changes இருக்கு. season changes இருக்கு. spring season, summer season, winter season, autumn season. அப்படி நமக்கு நிறைய சீசன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த சீசன்ஸ் எல்லாமே மாற்றம் அடைஞ்சிட்டே தான் இருக்கு அது ஒரு சைக்கிள்ல ஆன் ஆயி போயிட்டே தான் இருக்கு இல்லையா சோ இதெல்லாம் நிகழக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்மளை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள் தான் growth க்ரோத் ஆஃப் அ ட்ரீ ரைப்பனிங் ஆஃப் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபாலிங் ஆஃப் லீவ்ஸ் ஆர் சம் ஆஃப் changes takes, taking place around us. நம்மள சுற்றி நடக்கக்கூடிய இன்னும் சில மாற்றங்கள் என்னென்ன க்ரோத் ஆஃப் அ ட்ரீ ஒரு மரத்தினுடைய க்ரோத் ஒரு ம மரம் வள வர வளர்ச்சி அடைகிறது எப்படி இல்லை நம்ம எப்படி அந்த விதை போட்டு அந்த விதையை நம்ம கரெக்டாக வந்து அந்த விதை முளைத்து வரும்போது நம்ம செ செடியை ஒழுங்கா பராமரித்து எப்படி அது ஒரு மரமாக சேஞ்ச் ஆகுது வளருது அப்படின்றது ரைப்பனிங் ஆஃப் அ ஃப்ரூட் ரைப்பனிங் ஆஃப் அ ஃப்ரூட்னா என்னம்மா ஒரு பாருங்க பாருங்க இந்த பிக்சர் ஒரு காயா இருக்கக்கூடிய ஒரு பழம் நம்ம சாப்பிடக்கூடிய பனானாஸா இருக்கலாம் ஆப்பிள்ஸ் ஆரஞ்சஸ் எல்லாமே அது வந்து காயாகி கனியாகி அதுக்கப்புறம் ரொம்ப கனிஞ்சு போயிடுச்சுன்னா வாடிடும் இல்ல அது வந்து நம்மளால சாப்பிட முடியாது கொஞ்சம் பிளாக் கலர் ஆனாலே பழம் எல்லாம் சாப்பிட மாட்டேங்க அப்படித்தானே வீட்டுல சாப்பிடுவீங்களா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்கானால வேஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது பழம் எல்லாம் சாப்பிடணும் அந்த மாதிரி நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தா கெட்டு போயிடும் அப்படி தானே ஃப்ரூட்ஸை வந்து கரெக்டாக ரொ வெளியே வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில் எதுவும் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கல வெளியே வச்சிருக்கோம்னா பழுத்து அது நாசமாயிடும் இல்லை ரொம்ப நாள் வெளியே வச்சுருந்தா அது மாதிரி க்ரோத் ஆஃப் அ child சைல்டுனா ஒரு ஒரு குழந்தையில இருந்து எப்படி ஒரு மனிதனாக மாறுறா அந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்மளை சுற்றி நக நிகழக்கூடிய

மரத்துலேருந்து இலைகள் உதிர்ந்து விழுவது இது எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் யூ கேன் அப்சர்வ் சேஞ்சஸ் இன் யூ ஆல்சோ நம்மளில் கூட நம்ம நிறைய சேஞ்சஸ் இருக்கு இருக்கு இல்லையா வெயிட் கெயின் பண்ணலாம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகலாம் ஹேர் அண்ட் நேல் க விரல்களில் இருக்கக்கூடிய நகம் நகம் வந்து வளரும் அப்புறம் நம்ம அதை வெட் பண்ண வெட்டி ஷேப் பண்ணுவோம் இல்லை அதுக்கப்புறம் ஹேர் முடி தலைமுடி வந்து வளரும் ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்மளையும் நமக்கு இருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் திடீர்னு பார்த்தா ஹைட் ஆயிடும் இல்லையா இப்ப நீங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நாங்க உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும் போது நல்லா வளர்ந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த திடீர்னு ஹைட் ஹைட்டா இருக்கும் சில பிள்ளைங்க திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் கம்மி ஆகும் இந்த மாதிரி மாற்றங்கள் நமக்கும் நிகழும் இல்லையா இந்த எல்லா சேஞ்சஸும் நம்மள சுற்றி நடக்கக்கூடியதுதான்

அண்ட் ரிவர்சிபிள் சேஞ்சஸ் வாட் யூ மீன் பை ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அந்த பேர்லே இருக்குது ரிவர்சிபிள்னா என்ன ரிவர்ஸ் பண்ண முடியும் மீளக்கூடிய திருப்பி அந்த இயல்பு நிலைக்கு வர முடியக்கூடிய மாற்றங்களை நம்ம ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் வாட் ஆர் தே கால் ரிவர்சிபிள் சேஞ்சஸ் மாற்றங்கள் நிகழக்கூடிய மாற்றங்கள் மீளக்கூடியதா இருக்கும் இருக்கிற பட்சத்துல அது ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அப்படின்னு மீளக்கூடியன்னா என்ன திரும்பி அந்த இயல்பு நிலைக்கு அதுக்கு வர முடியும் எந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட்ல ஒரிஜினல் ஸ்டேட்ல எப்படி இருந்ததோ அதே ஃபார்மேட்டுக்கு திருப்பி வர முடியும் அதான் ரிவர்சிபிள் சேஞ்சஸ் இனி இவர்சிபிள் சேஞ்சஸ்னா என்ன ஒட் யூ மீன் பிவர்சிபிள் சேஞ்சஸ் நமக்கு மீள முடியா மாற்றங்கள் மாற்றவே முடியாத அந்த சேஞ்சஸை தான் நம்ம இர்ரிவர்சிபிள் இர் இர்ரிவர்சிபிள்னா என்ன சேஞ்சே ஆக்க முடியாது இன்னொரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதை மறுபடியும் இயல்பு நிலைக்கு திருப்ப முடியாது அதுதான் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களோட புக்ஸ்லேயே இருக்குது எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன் அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டடி அபவுட் ரிவர்சிபிள் சேஞ்சஸ் ஆஸ் யூ நோ ஆஸ் the நேம் அந்த நேம் பேர்ல இருக்குது ரிவர்சிபிள் ரிவர்ஸ் ஆகக்கூடிய திருப்பி இயல்பு நிலைக்கு மாற்றக்கூடிய ரிவர்சபிள் சேஞ்சஸ் தான் அதில் உள்ள ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நானாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் அ சாக்லெட் வென் யூ டேக் அ சாக்லெட் வென் இட் இஸ் ஹீட் அதாவது நம்ம ரெஃப்ரிஜிரேட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிட் கேட்டோ மஞ்சோ ஏதாவது நம்ம ரெஃப்ரிஜிரேட்டிலிருந்து வெ இருந்து வெளியே எடுத்து வைக்கும்போது அந்த டாக் சாக்லேட்டோட அந்த வெளியே சாக்லேட் கோட்டிங் வந்து சம்டைம்ஸ் உருகி போயிருக்கும் இல்லை மறுபடியும் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைச்சோன்னா கூல் டவுன் பண்ணிட்டோன்னா திருப்பி அது திரும்ப அந்த கிறிஸ்ப் ஸ்டேட்டுக்கு அந்த சாக்லேட் ஃபேம்மான கிறிஸ்பி சாக்லேட்டி ஷேப்புக்கு சேஞ்ச் ஆகும் எல்லாம் நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போது ஃபாரின் கண்ட்ரிஸில் இருந்து உள்ள சாக்லேட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அப்படி தானே ஸோ அது வந்து இப்போது நம்ம ரொம்ப நேரம் வெளியே வச்சிட்டோன்னா அது மெல்ட் ஆகி உருகி இன்னொரு ஸ்டேட் ஒரு லிக்விடு செமி லிக்விடியே அது ரொம்ப உழிஞ்சு போயிடும் இல்ல அது திருப்பியும் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜ்லயோ ஃப்ரீசர்லேயோ அப்படி வைக்கும்போது திரும்ப செட் ஆகி நமக்கு கிடைக்கும் இல்ல ஸோ அதுதான் ரிவர்சபிள் சேஞ்சஸ் சாக்லேட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தண்ணியும் ஐஸும் வாட்டர் வந்து ஐஸா கன்வெர்ட் ஆகுறது நம்ம தண்ணியை வந்து ஐஸ் ஐஸ் கியூப் அந்த ஐஸ் ஸ்ட்ரேல வச்சுட்டோம்னா ஐஸ் ஸ்ட்ரேல வச்சு நம்ம ஃப்ரீசர் ஃப்ரீசர்க்குள்ள வைக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு டைம் ஸ்பேன் முடிஞ்ச உடனே நமக்கு ஐஸ் க்யூப்ஸ் கிடைக்கும் இல்லையா திரும்ப அந்த ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வெளியே வச்சு உருகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் நேரத்தில் அது உருகி தண்ணியாக மாறும் அதுவும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிவர்சிபிள் சேஞ்சஸ் இப்போ புரியுதா ரிவர்சிபிள் சேஞ்சஸ்னால் என்னென்ன இந்த சாக்லேட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாக்லேட் ஒரு பதம் இருக்கு இல்லையா ஒரு கிறிஸ்ப்னஸும் ஒரு ஒரு கரெக்ட் இதுவும் அது மெல்ட் ஆகி உருகி ஒரு சாக்லேட்டி செமி லிக்விடி கண்டிஷனுக்கு மாறும் ஸோ அதை வந்து நம்ம திருப்பி ஃப்ரீஸ் பண்ணும்போது மறுபடியும் அந்த சாக்லேட்டோட டெக்ஸ்சருக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இப்படி தான் நம்ம அந்த ஒரு சாக்லேட்டுன்ற ஒரிஜினல் ஸ்டேட் வந்து திருப்பி நமக்கு மீளக்கூடிய சேஞ்ச் ஆ இருக்கிறதுனால இது ரிவர்சிபிள் சேஞ்சோட எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ அதனால தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன் நம்ம எவ்ரிபாடி லுக் இண்டியா புக் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி டூ அதே பேஜில் தான் கீழே கொடுத்துருக்கு சேஞ்சஸ் விச் கேன் பி ரிவர்ஸ்ட் ஆ called ரிவர்சிபிள் சேஞ்சஸ் நம்மளால் reverse பண்ணி அதை மீட்டு எடுக்கக்கூடிய மீட்டு எடுத்து திருப்பி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பி வரக்கூடிய அந்த சேஞ்சஸ் மாற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இஃப் யூ கீப் வாட்டர் the freezer ஃபார் சம் டைம் இட் இஸ் transformed into ஐஸ் இஃப் இட் இஸ் டேக்கன் அவுட் இட் பிகம்ஸ் வாட்டர் அகைன் திஸ் இஸ் அறிவர்சபிள் சேஞ்ச் இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த எக்ஸாம்பிள் தண்ணி இருக்கு ஒரு கிளாஸ் சம்பளில் தண்ணி இருக்கு அதை நம்ம அப்படியே ஃப்ரீசர்ல வச்சோம்னா அதுல அப்படியே நமக்கு ஐஸ் கியூப்ஸ் கிடைக்கும் அப்படி தானே ஐஸ் க்யூப்ஸ் ஃபார்ம் ஆகும் நம்ம அந்த தண்ணியை எடுத்து ஊத்தி நம்ம ஐஸ் ரேக்குள்ள ஊத்தி வச்சோம் ஊற்றி வச்சு நம்ம ஃப்ரீஸுக்குள்ள வைக்கும் போது ஐஸ் கியூப்ஸ் கிடைக்கும் அதே ஐஸ் க்யூப்ஸை நம்ம ஹீட் பண்ணவோ இல்லை நார்மல் டெம்ப்ரேச்சரில் நம்ம வெளியே வைக்கவோ செஞ்சோன்னா அந்த வெ வெளியே இருக்கிற வெப்பத்தினால இல்லை அந்த ஐஸ் கியூப்ஸை நம்ம சூடு பண்ணி ஹீட் பண்ணாலும் சீக்கிரமாக வாட்டராக கன்வெர்ட் ஆகும் அப்படிதானே தானே ஸோ இந்த தண்ணியை குளிர் குளிர வைக்கும்போது வென் யூ கூல் வாட்டர் we கெட் ஐஸ் அண்ட் வென் த ice cube is heated or when the ice cube is kept in normal temperature room temperature the ice cubes gets converted into water so adile ஒரு forward reaction possible da தண்ணி வந்து ஐஸ் கியூபா சேஞ்ச் ஆகிற இந்த கூலிங் ரியாக்ஷன் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பாசிபிள் தான் அதே மாதிரி பேக்வர்ட் ரியாக்ஷனும் பாசிபிள் தான் இந்த ரிவர்சிபிள் சேஞ்சஸ்ல மெயின்லி நீங்க கவனிக்க வேண்டியது அப்படிதான் அதுக்கு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்த இந்த சாக்லேட்டோட எக்ஸாம்பிள் பா லுக்கியோ மொபைல் ஸ்க்ரீன் எப்படி பாடி அந்த சாக்லேட்டோட எக்ஸாம்பிள்னாலும் அப்படிதான் இது ஹீட் பண்ணும்போது சாக்லேட் மெல்ட் ஆகும் ஹீட் பண்ணும்போதுன்னு இல்லை நம்ம அந்த சாக்லேட்டு இருந்தோ ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்தோ வெளியே எடுத்து வைக்கும்போது அந்த ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் இருந்து நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் வெளியே இருக்கக்கூடிய சூடு தன்மையில் வந்து இருந்து அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படிதான்ண்ணா சாக்லேட் வந்து உருகும் ஆ அந்த உருகின சாக்லேட்டை மறுபடியும் கூல் பண்ணும்போது திருப்பி எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கும் போது சாக்லேட் ஆகும் ஸோ அந்த ஹீட்டிங் ப்ராசஸில் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி லிக்விடி சாக்லேட் கிடைக்கிது அந்த லிக்விடி சாக்லேட் மறுபடியும் கூல் பண்ணி நமக்கு இந்த மகெயின் வி ஆர் கெட்டிங் தட் சாக்லேட் ஸோ அந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ரெண்டுமே இதில் வந்து பாசிபிள் தான் ரிவர்சிபிள் சேஞ்சுன்னு நம்ம எடுக்கும் போது அந்த பாயிண்ட்டை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பாசிபிள் அதே மாதிரி பேக்வர்ட் ரியாக்ஷனும் பாசிபிள் when cool when you cool water you get ice cubes and when you when the ice cubes are heated up or when it is kept in a normal temperature room temperature you get water. So both sides render side solar reaction so possible and the reversible reaction. இப்போ புரிஞ்சுதா ரிவர்சபிள் சேஞ்ச்னா தண்ணி ஒரிஜினல் ஸ்டேட்டாக இருக்குன்னு வைங்க அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய தண்ணி நம்ம கூல் பண்ணால் ஐஸ் கியூப் ஆகுது அந்த ஐஸ் கியூபை மறுபடியும் ஹீட்டப் பண்ணால் ஒரிஜினல் ஸ்டேட்டான தண்ணி நமக்கு திருப்பி கிடைக்குது அந்த இயல்பு நிலை வந்து திருப்பி மீளக்கூடிய மாற்றமாக இருக்கிறதுனால இந்த எக்ஸாம்பிளை நம்ம மீள முடிய மீளக்கூடிய மாற்றம் அப்படின்ற அந்த ஒரு சப்டிவிஷனுக்கு உள்ளாடி கொண்டு வரலாம் ஓகே ரிவர்சிபிள் சேஞ்சஸ் இப்போ புரிஞ்சுதா சரி ஸோ அதோட இதுதான் நான் சொல்லியிருக்கேன் ரிவர்சிபிள் சேஞ்ச் தட் ஹேஸ் போத் பேக்வர்ட் reactions ரியாக்ஷன்ஸும் இருக்கு reactions ரியாக்ஷன்ஸும் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லேயும் ஃபார்வர்ட் ரியாக்சனும் இருக்கு reaction ரியாக்ஷனும் இருக்கு chocolate சாக்லேட் ஆனதா கூட அப்படி இருக்கு

டேம் ஒன்ல படிச்சிங்க ஸோ அந்த மாவை வந்து பிசைஞ்சு நம்ம கரெக்டாக டோ ரோல் பண்ணி பேக் பண்ணோன்னா யுல் கெட் பிரெட் ஆனா திருப்பி இந்த ஃபார்ம் ஆன பிரெட்ஸ் இது நான் ஏன் உங்களுக்கு ஃபூடோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன்னா டெய்லி நம்ம லைஃப்ல பார்த்து பழகக்கூடிய விஷயங்கள் அந்த ஃபுட் எக்ஸாம்பிள் நமக்கு ஈஸியாக புரியும் அதனால தான் இது கொடுத்துருக்கேன் ஓகே இது இல்லாம நிறைய வேற கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு பட் இது நமக்கு ஈஸியாக புரியும் அதனால நான் இதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் மாவு பிசைஞ்சு நம்ம கரெக்டாக ரோல் டோ டோ வந்து ரோல் அவுட் பண்ணி க கரெக்டான அந்த பொசிஷனில் வச்சு வச்சு பேக் பண்ணோன்னா ஆகும் யூ கெட் பேக் ப்ரெட் ப்ரெட்ஸ் கிடைக்கும் அந்த ப்ரெட் வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம் ஆனால் அதே பேக்கான ப்ரெட்டை வந்து திருப்பி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா முடியவே முடியாது ஸோ பேக் பண்ணி இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து பாசிபிள் தான் ஆனால் பேக் திருப்பி இந்த பிரெட்டில் இருந்து இந்த டோக்கு பிரெட்டில் இருந்து மாவு பதத்துக்கு நம்ம அதை மாற்ற முடியுமா மாத்தவே முடியாது ஸோ அந்த பேக்வர்ட் ரியாக்ஷனுங்கிறது பாசிபிளே இல்லை அது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே இர்ரிவர்சிபிள் சேஞ்சோட அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் இரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன மாற்ற முடியாத அந்த நிகழ்வுகளை தான் மாற்ற முடியாத மேலே முடியாத அல்ல மாற்ற முடியாத நிகழ்வுகளை தான் நம்ம இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் இர்ரிவர்சிபிள் அந்த பேர்லே இருக்குது ரிவர்ஸ் பண் ரிவர்சிபிள்னா ரிவர்ஸ் பண்ண முடியும் இர்ரிவர்சிபிள்னா ரிவர்ஸ் பண்ணவே முடியாது மாற்ற முடியாத மேலும் தன்மை இல்லாத மாற்றங்களை தான் நம்ம இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் நல்லா புரிஞ்சு படிங்க இது லாஸ்ட் டென்த் வரைக்கும் வரும் டுவெல்த்துலிங்க கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் குரூப் எடுத்தா அதுலயும் வரும் ஸோ புரிஞ்சு படிங்க சேஞ்சஸ் விச் கேன் நாட் பி ரிவர்ஸ்ட் அவ கால்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் இஃப் யூ பர்ன் அ பீஸ் ஆஃப் பேப்பர் இட் பேர்ன்ஸ்

மீள வைக்க முடியாத அந்த மாற்றத்தை தான் நம்ம irreversibel change அப்படினு சொல்றோம். இஃப் யூ பர்ன் அ பீஸ் ஆஃப் பேப்பர் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை நம்ம வந்து எரிச்சோம்னா அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் என்ன ஆகும்? எரியும். முதல்ல நல்லா バーன் எரிஞ்சு லாஸ்ட்ல சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும். அந்த சாம்பல்ல இருந்து நம்ம திருப்பி அந்த பேப்பரை எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. சோ அந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இருக்கும். ஆனா அந்த பேக்வர்ட் ரியாக்ஷன் பாசிபிள் இல்ல இப்போ இங்க பாருங்க நல்லா எரிய வச்சுட்டு இருக்காங்க அப்படிதானே நல்லா வந்து பேப்பரை எரியுது அந்த பேப்பர் எரிஞ்சு நமக்கு ஆஷஸ் கிடைக்குது அப்படிதானேம்மா ஆஷஸ் தானே கிடைக்குது ஸோ இது வந்து பாசிபிள் ஆனால் அதே அதை கூல் டவுன் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது ப்ராசஸ் வச்சோ நம்ம திருப்பி இந்த ஆஷஸ்ல இருந்து பேப்பரை எடுக்க முடியுமா எடுக்கவே முடியாது ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இருக்கும் ஆனா பேக்வர்ட் ரியாக்ஷன் இருக்காது இப்ப புரிஞ்சுதான் மீட்க முடியாது திரும்ப நம்ம பேப்பர் தான் ஒரிஜினல் ஸ்டேட் அதுதான் நம்ம எரிய வைக்கிறோம் அந்த எரிஞ்சு போன சாம்பல்ல இருந்து திருப்பி பேப்பரை வர வைக்கவே முடியாது எந்த சேஞ்ச் வச்சோம் எந்த மாதிரி ப்ராசஸ் எடுத்தும் நம்மளால எடுத்து வர முடியாது ஆனா அதே ஒரு பேப்பரை நீங்க சும்மா கிழிக்கிறீங்க சும்மானா ஜஸ்ட் அந்த நோட் புக்ல இருந்து ஒரு பேப்பர் கிழிக்கிறோம்ல அதை வந்து நீங்க திருப்பி கம் வச்சு ஒட்ட வைக்க முடியும் அப்படி தானே அந்த கிழியாத பாகம் தெரியாம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல பைண்டுக்குள்ள ஒட்டி இருந்த மாதிரி வைக்க முடியுமா முடியாது மறுபடியும் ஒட்ட வைக்க முடியும் ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி ஒட்டி இருக்குமா பைண்டு கூட சேர்ந்து இல்லை ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நமக்கு புரியணும் எது வந்து மாற்ற முடியும் எதை மாற்றி திரும்பி இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் எது வந்து மாறவே மாறாது அப்படின்றது நமக்கு புரியணும் புரிஞ்சுதா இப்போ புரிஞ்சுதா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இரிவர்சபிள் சேஞ்சஸில் வேற என்ன பண் என்ன சொல்லலாம் அரிசி சாதம் வந்து நம்ம அரிசி இருக்குல நல்லா கழுவி வேக வச்சு சாதமாக செஞ்சு சாப்பிட்றோம் அந்த சாதத்துல இருந்து மறுபடியும் அரிசி எடுக்க முடியுமா இந்த நமக்கு சமைச்ச சாதம் சமைச்ச சோறு இருக்குல்ல அந்த சோறுல இருந்து மறுபடியும் நம்ம அரிசி எடுக்க முடியுமா முடியவே முடியாது முடியுமா கண்டிப்பாக முடியாது இல்ல ஸோ அதே மாதிரி நெயில்ஸ் நெயில்ஸ்னால் என்ன இந்த ஆணி இருக்குல்ல அயன் ஆணி ஆணியெல்லாம் நம்ம இருக்குது அது ரொம்ப நாள் வெளியே வச்சுட்டோன்னா துரு பிடிச்சிரும் துரும்பு எடுத்துடும் ஸோ அந்த துரும்பு பிடிச்ச அ அயன் நெய்ல வந்து திருப்பியும் துரு புடிக்காததா மாற்ற முடியுமா முடியாது கஷ்டம் இல்லை ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து மாற்ற முடியாது ஓகே சோ அதோட டு யூ நோ ஃபேக்ட் தான் கொடுத்துருக்காங்க இரிவர்சபிள் சேஞ்சஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் பெர்மனென்ட் சேஞ்சஸ் இம்பார்ட்டன் ஒன் மார்க் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட்னு ஒன் மார்க்க்க்கு இருக்கு மார்க் பண்ணுங்க இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ்னா என்ன பெர்மனென்ட் சேஞ்சஸ்னும் அது சொல்லலாம் பெர்மனென்ட்டா அதை மாற்றவே முடியாது பெர்மனென்ட்டா அது தன்னோட இயல்பு நிலையில இருந்து ஒரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அது மாத்துனது மாத்துனதுதான் திருப்பி எல்லாம் அத ரிவர்ஸ் பண்ணி எடுக்க முடியாது ஓகே ப்ராசஸஸ் லைக் பேர்னிங் குக்கிங் ரஸ்டிங் ஆஃப் அயர்ன் காசஸ் பர்மனன்ட் சேஞ்சஸ் அந்த வியக்கிள்ஸ் அந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் இருக்குல்ல அதை துரு துருப்புடிக்கக்கூடாது மெயின் பார்ட்ஸ் வந்து துரு துருப்புடிக்கக்கூடாது நல்லா மெயின்டைன் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை எதனால் மோட்டார்ஸ் இன்ஜின்ஸ் எல்லாம் ஏன்னா நம்ம துரு பிடிச்சிடுச்சுன்னா மறுபடியும் அதை மெயின்டைன் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டம் அது சேஞ்ச் ப பண்ண முடியாது ரொம்ப துரு துருபிடிச்சிடுச்சுன்னா பாசிபிளே இல்லை புரிஞ்சுதா ஸோ அதை நம்ம கவனமா மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்றது அதனாலதான் புரிஞ்சுதா ஸோ அதே மாதிரி இந்த பேர்னிங் குக்கிங் எரிஞ்சு போன ஒரு விஷயத்த எரிஞ்சு போன துணி மறுபடியும் எடுத்து போட முடியுமா வீட்டில் வந்து கொஞ்சம் வேஸ்ட் க்ளோத் எல்லாம் இருந்தது நம்ம அது போட முடியலை அது வந்து யாருக்கும் கொடுக்கவும் இல்லை கொஞ்சம் க்ளோத் வந்து எரிச்சிட்டாங்க அந்த எரிஞ்சு த சாம்பல்ல இருந்து மறுபடியும் அந்த துணியை எடுக்க முடியுமா முடியாது அதே மாதிரி நான் சொன்ன இந்த சாதம் இதே மாதிரி என்னனாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்ற எந்த ஒரு உணவுனாலும் நம்ம திருப்பி இப்போ சிக்கனை வந்து நல்ல மாதிரி வாஷ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கறி கறி குழம்பு செஞ்சு கொடுக்குறாங்க திருப்பி அந்த குக்டு சிக்கன்ல இருந்து மறுபடியும் எனக்கு அதே சிக்கன் நாளைக்கு ஃப்ரை பண்ணி கொடுங்கன்னா வருமா சிக்கன் வராது இல்லை ஸோ அந்த மாதிரி பாசிபிளே இல்லை திருப்பி நம்ம சமைச்சு வச்ச ஒரு உணவு இருந்து நமக்கு திருப்பி இட்ஸ் நாட் பாசிபிள் டு ப்ரிங் பேக் த ரா ஃபுட் மெட்டீரியல் அண்ட் குக் இட் பேக் அகைன் ஸோ அது ரிவர்சிபிள் சேஞ்ச்குள்ளே வரும் இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும் அதே மாதிரி ரஸ்டிங் ஆஃப் அயன் ரஸ்டிங்னால் என்ன துரு பிடிக்கிறது அயன்னா இந்த இரும்பு பொருட்கள் எல்லாம் துரும்பு பிடிக்கிறது அது ரொம்ப துரு பிடிச்சிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சேஞ்ச் பண்ண முடியாது இதெல்லாம் இரிவர்சிபிள் சேஞ்சஸ் பெர்மனன்ட் சேஞ்சஸ் அதாவது இரிவர்சிபிள் சேஞ்சஸோட எக்ஸாம்பிள்ஸ் இப்போ புரிஞ்சுதா புரிஞ்சுதா எல்லாருக்கும் இது ஒன் மார்க்குக்கு ரொம்ப இந்த டூ யூ நோ ஃபேக்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இவர்சபிள் சேஞ்சில் சேஞ்ச் தட் கேன் நாட் கோ பேக்வர்டு பேக்வர்ட் போக பாசிபிளே இல்லை இப்போ நம்ம சொன்ன இப்போ சாதம் ரைஸ் அண்ட் குக்டு ரைஸ்ன்னு வைங்க or cooked curry அதில் இருந்து raw chicken possible கடையாது cooked chicken நம்ம வந்து heat பண்ணி पन्नी, heat பண்ணி oh wait we can heat it up and bring uh, raw, raw chicken வந்து நம்ம sorry இங்கே you have to write here raw chicken am right raw chicken and cooked chicken

நல்ல மாதிரி ஊதணும் இல்லை ஊதி அந்த பலூன் வந்து ரொம்ப பெருசாகும் ஸோ அந்த பெருசான பலூன்லேருந்து மறுபடியும் நம்ம காற்றை வெளியே விட்டுட்டோம்னா போச்சு அதை திருப்பியும் நம்ம ஊதி திருப்பி எடுத்துடலாம் அது ரிவர்சபிள் தான் ஆனால் அந்த ஊதின பெலூன் பலூன் பெருசாக ஊதி 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 நம்ம வந்து வெடிக்க வச்சுட்டோம்னா பலூன் வந்து வெடிச்சிடுச்சு அது வந்து சுக்கு சுக்குநூறாக வெடிச்சு போயிடுச்சு அப்போ திருப்பி அந்த பலூனை எடுக்க முடியுமா திருப்பி மறுபடியும் அந்த பலூன் ஷேப்புக்கு அதை கொண்டு வர முடியுமா வெடிச்சு போன ஒரு பலூனை கொண்டு வரவே முடியாதுல்ல வெடிச்சு போனது போனதுதான் தட்ஸ் நாட் பாசிபிள் டு பிரிங் இட் பேக் ஸோ இட் இஸ் இவர்வர்சிபிள் சேஞ்ச் ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஓகே நம்ம யோசித்து பார்த்தா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும் இப்போ புரிஞ்சுதா ரிவர்சிபிள் சேஞ்சுக்கு பேக்வர்ட் பாசிபிளே இல்லை ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும் பேக்வர்ட் ரியாக்ஷன் கிடையாது அது நல்ல மாதிரி மனசில் வச்சுக்கோங்க இனி பேஜ் ஒன் தேர்ட்டி த்ரீயில் அதே ஆக்டிவிட்டி ஒன் ஐ சீங் ஐ சீன் யூ டெக்ஸ்ட் புக் ஸோ அதில் பாருங்கள் டேக் அண்ட் எலாஸ்டிக் பேண்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சிட் டு மேக்ஸிமம் நவ் ரிலீஸ் இட் வாட் டு யூ அப்சர்வ் ஒரு எலாஸ்டிக் பேண்ட் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய நல்ல ரப்பர் பேண்டாக இருக்கணும் நல்ல டைட்டாக வந்து ஹோல்ட் ஆன் ஆகிற ரப்பர் பேண்ட் நம்ம நல்லா இழுத்து விட்டோன்னா அது நல்ல மாதிரி எலாஸ்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகும் இல்லை ஃப்ளெக்சிபிள் விரிஞ்சு வரும் அதை அந்த ஃபிளக்சிபிலிட்டி கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த ரப்பர் பேண்ட மறுபடியும் இழுத்த பொசிஷன்ல மறுபடியும் கைவிட்டு திருப்பி அதே பொசிஷனுக்கு வரும் ரப்பர் பேண்ட் ஏன்னா அது ரொம்ப இல்ல அது அப்படிதானே சோ இது வந்து ரிவர்சிபிள் வாட் ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு எழுதிக்கோங்க கம்ஸ் பேக் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் ஆனால் அதே ரப்பர் பேண்டை நெக்ஸ்ட் பேரால் என்ன கொடுத்துருக்காங்க கட் இட் நவு இன்டூ அ பீசஸ் கேன் யூ பெட் கெட் பேக் த பேண்ட் எகெயின் அதை விரிஞ்சு நம்ம வச்சுருக்கிற ரப்பர் பேண்டை இழுத்து விட்டுட்டோம் அது மறுபடியும் பழைய ஷேப்புக்கு வந்துடுச்சு அதே இழுத்த ரப்பர் பேண்டை நம்ம கட் பண்ணோன்னா ஏதாவது சிசஸோ பிளேடோ வச்சு கட் பண்ணோம் நைஃப் வச்சு கட் பண்ணோன்னா மறுபடியும் அந்த பழைய ஷேப்புக்கு அதுக்கு வர முடியுமா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்க முடியுமா இல்லை கட் பண்ணது கட் பண்ணதான் அது முடிஞ்சிடுச்சு அது அப்போ மறுபடியும் இர்ரிவர்சபிள் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்சிபிள் சேஞ்ச் இது இவர்வர்சிபிள் சேஞ்ச் கேன் யூ கே பேக் கெட் பேக் த பேண்ட் அகெயின் நோ பிகாஸ் இட்ஸ் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் அது கட்டானது கட்டானது அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம இழு ரப்பர் பேண்ட் இருக்குது அதை இழுத்து விடுறோம் ஸ்ட்ரெச் ஆகுது விரிது அதே நம்ம விடும்போது மறுபடியும் பழைய ஷேப்புக்கு சேஞ்ச் ஆகுது அது ரிவர்சிபிள் ஆனால் அதே ரப்பர் பேண்டை நமக்கு சீசர்ஸோ பிளேடோ நைஃபோ வச்சு கட் பண்ணும் அது என்ன ஆகுது இரிவர்சிபிள் சேஞ்ச் ஆகுது நமக்கு திருப்பி அந்த ரப்பர் பேண்ட் திருப்பி கிடைக்காது பழைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கிடைக்காது இப்ப புரிந்துதான் irreversible கும் irreversible கும் difference. இனியாதே activity too பாருங்க நான் சொன்ன example குடுத்திருக்கு take a balloon and blow, in, blow air into it. அது ஒரு balloon எடுத்து நல்ல மாரி காத்து உள்ள விட்டு நம்ம ஊதனும் ஊதி பெரிசாக்கணும் you can see that the shape and size of the balloon is changed. balloon is changed now let the air escape from the balloon. what do you observe now? ஒரு balloon எடுத்துட்டு நல்ல இந்த பையன் சி சி த first ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டி டூ அந்த பையன் வந்து அப்படி வாயில வச்சு இப்படி ஊதுறது மாதிரி யூ ஹாவ் டு லைக் ஃபுல்லி ஏர் வந்து உள்ளே வந்து நம்ம செலுத்தணும் செலுத்தும் போது பலூன் வந்து பெருசாகும் அப்படிதானே பலூனோட ஷேப் சைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி பியூட்டிஃபுல்லாக பெருசாக சேஞ்ச் ஆகும் மறுபடியும் நம்ம காற்றை அப்படியே ஹோ டைட்டாக கை வச்சு ஹோல்ட் பண்ணாமல் என்ன ஆகும் மறுபடியும் புஷ்ஷுன்னு உள்ளே இருந்த காற்று எல்லாமே வெளியே போய் மறுபடியும் எந்த ஷேப்பில் முதல்ல இருந்ததோ வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஷேப்பில் இருந்ததோ த சேம் ஷேப் வில் பி ரீட்டைன் பேக் ஆமாம் ரைட் ஸோ யூ கேன் நாட் கெட் தட் can யூ கேன் shape again ஷேப் அகெய்ன் பட் அதே பலூனை நெக்ஸ்ட் பேராக்ராஃபில் பாருங்கள் ஓட் யூ அப்சர்வ் now nu kekumbodhu we get back the balloon.

நல்ல பெரிய சைஸ்க்கு ஊதிட்டு அப்புறம் ஒரு பின் வச்சு பிரிக் பண்ணுங்கள் ஒரு பின் சின்ன ஒரு மொட்டு பின் வச்சோ ஏதாவது பின்ஸ் வச்சோ சேஃப்டி பின்ஸ் வச்சோ அதை வந்து அப்படியே பிரிக் பண்ணு வென் பிரிக் மீன்ஸ் வாட் வென் யூ ஜஸ்ட் அதை வந்து டச் பண்ணும்போதே அது வெடிச்சிரும் அப்படி தானே வெடித்து செதறும் ஸோ அந்த வெடித்த இருந்து நமக்கு திருப்பியும் அந்த பழைய ஷேப்பில் இருக்கிற பலூனோ இல்லை ஊதின பலூனோ நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கா

இட்ஸ் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் இப்போ புரியுதா இப்போ புரியுதா ரிவர்சிபிள் எது மா மீளக்கூடியது எது மாற்ற முடியாத அல்ல மீள வைக்க முடியாத மாற்றங்கள் எது எதுன்னு புரியுதா நல்லா புரிஞ்சு படிங்க இந்த செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே பாருங்க நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க இதில் வந்து நம்ம ஒரு ஜூஸ் இருக்குது ஒரு ஜூஸை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் யூ கெட் ஐஸ்கிரீம் ஆமாம் ரைட் யு கெட் ஐஸ்கிரீம் ஸோ வென் யூ கூல் இட் யு கெட் ஐஸ்கிரீம்ஸ் அப்படி தானே கூல் பண்ணும்போது யு கெட் ஐஸ்க்ரீம்ஸ் ஃப்ரம் ஜூஸ் அதே ஐஸ்க்ரீமை நம்ம ஹீட் பண்ணோம் இல்லை வெளியே வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சோன்னா யூ கேன் யூ கெட் பேக் த ஜூஸ் அகெய்ன் எஸ் அப்போ ஹீட் பண்ணும்போதோ நார்மல் டெம்பரேச்சரில் வைக்கும்போதோ யூ கேன் கெட் பேக் த ஜூஸ் அகெயின் ஸோ ஜூஸ் டு ஐஸ்கிரீம் ஆர் தட்

மெல்டட் சாக்லேட் வரும் அதே கூல் டவுன் இந்த மெல்டட் சாக்லேட்டை நம்ம கூல் டவுன் பண்ணோன்னா திருப்பி நமக்கு சாக்லேட்டோட அந்த ஒரிஜினல் ஸ்டேட் வந்து ரீட்டைன் ஆகும் ஸோ இது வந்து என்ன ரியாக்ஷன் இது எந்த ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அதுவும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் புரியுதா உங்களுக்கு இப்போது புரியுதா எது ரிவர்சிபிள்னு இதில் வந்து ஃபார்வர்டும் பாசிபிள் தான் ஒன் மினிட்

இந்த சோக்கு ச்றிக்கம் heat பண்ணம் we get the back the we get back what the orange juice and here also if you heat it up if you heat the chocolate you get the melted chocolate la so இங்கு ரேண்லைமே அந்த reversible reaction ரேண்டு forward and backward reaction possible so இது பகத்தில் R அப்ப்பின் போட்றா reversible reaction எழுத முடியுமா ஜூஸ் டு ஐஸ்கிரீம் அண்ட் ஐஸ்கிரீம் டு ஜூஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சாக்லேட் டு டூ சாக்லேட் அண்ட் டு சாக்லேட் இட் இஸ் ஆல்சோ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அடுத்தது பாருங்க இது பாருங்க எக் வந்து நம்ம அப்படியே ஹாஃப் பாயில் போடுறோம் இல்லை புல்ஸ் ஆய் போடுறோம் எக் வந்து அப்படியே கிராக் ஓபன் அண்ட் இப் யூ ஹீட் இட் அப் இன் பேன் அதை ஹீட் பண்ணும்போது யூ கெட் திஸ் புல்சாய் ஆமாம் ரைட் புல்சாய் தானே உங்களுக்கு கிடைக்கிது ஹீட் பண்ணும்போது அந்த புல்சாய் எக் ஆம்லெட்டோ இல்லை வந்து ஃபுல் ஆம்லெட்லருந்தோ ஏதாவது நமக்கு திருப்பி அந்த எக்கை எடுக்க முடியுமா திருப்பி பேக்வர்ட் ரியாக்ஷன் பாசிபிளா திருப்பி நம்ம கூல் பண்ணோனாலோ இல்லை ஹீட் பண்ணோம்னா இதை ஏதோ சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு திருப்பி அந்த முட்டை திரும்பி கிடைக்குமா இருந்து முட்டை திரும்பி கிடைக்குமா கிடைக்காது ஸோ அந்த பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து பாசிபிளே இல்லை அப்படிதானே, அப்ப இது எந்த ரியாக்ஷன் இது என்ன ரியாக்ஷன் இது irreversible change. அதான் I போட்டுருக்கேன். okay? that is irreversible change. இப்போ புரிஞ்சுதா இதே மாதிரி இது யோசிங்க, இந்த wood block வந்து, wood block வந்து, அப்படியே heat பண்டுராங்க. அல்லவு, வெரக வந்து, எரிய வைக்கும் போது, நல்லா, தீ பத்தும் அப்படி தானே மேலே விறகு வீ தீ தீ ப பற்ற வச்சு மேலே நம்ம சூடு தண்ணி வச்சு சூடு பண்ண வைக்கலாம் இல்லை அரிசி வேக வைக்க வேக வேக வைக்கலாம் இல்லை கரீஸ் வந்து பண்ணலாம் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அடுப்பு தானே ஸோ அதில் அதில் நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம் இல்லை நல்லா வந்து பத்தி எரியும் ஸோ அந்த விறகு எரிஞ்சு போன விறகு கட்டையிலருந்தோ ஆஷஸ்லேருந்தோ நம்ம மறுபடியும் இந்த உடன் பிளாக்கை எடுக்க முடியுமா

நம்ம வெளியே எக்ஸ்போஸ்டிவ் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரும் நம்ம ஈரப்பதம் மாய்ச்சர் எல்லாம்னால துருப்பிடிச்சிடுச்சு இந்த துரு பிடிச்சி ஃபுல்லாக துரு பிடிச்ச அந்த அயன் நெய்லை வந்து துரு பிடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக மாற்ற முடியுமா முடியாது இந்த துரு பிடிச்சதுலேருந்து பின்னாடி பேக்கில் வர முடியுமா துரு பிடிச்ச ஸ்டேட்லேருந்து துரு பிடிக்காத ஃப்ரெஷ் நெயில் ஸ்டேட்டுக்கு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரவே முடியாது அப்போ இது என்ன ரியாக்ஷன் அப்போ இது என்ன ரியாக்ஷன் இரிவர்ஸிபிள் அண்ட் இதே மாதிரி கேண்டில் கேண்டில்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்ல மெழுகுவர்த்தி ஸோ அந்த மெழுகுவத்தியை நம்ம எரிய வைக்கும்போது வேக்ஸ் அப்படியே வேக்ஸ் எல்லாம் வெளியே விட்டு அப்படியே நல்லா எரியும் பத்தி எரியும் இந்த எரிஞ்ச மெழுகுவத்தியில இருந்து மறுபடியும் இந்த மெழுகுவத்தி எரிஞ்சு போய் சின்னதாகும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுவத்தியோட சைஸ் எல்லாம் கம்மி ஆகும்ல எரிஞ்சு 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 மெழுகெல்லாம் வெளிய வந்து அப்படியே கேண்டிலோட சைஸே வந்து ஷார்ட்டாக இருக்கும் இந்த ஷார்ட் அண்டு எரிஞ்சு போன இந்த மெழுகு இருந்து ஃப்ரெஷ் எரிய வைக்காத புதுசான கேண்டில வர வைக்க முடியுமா முடியாது எரிஞ்சது எரிஞ்சு போனது தான் இல்லை ஸோ அந்த பேக்வேர்ட் ரியாக்ஷன் வந்து பாசிபிள் இல்லை அப்போ அது என்ன சேஞ்ச் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் இதில் எதுலேயுமே பேக்வேர்ட் ரியாக்ஷன் இர்ரிவர்சிபிள்னு ஆகி போட்டிருக்கிறதுல எதுவுமே நமக்கு பேக்வேர்ட் ரியாக்ஷன் பாசிபிளே இல்லை ஃபார்வர்டு மட்டும்தான் ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மி திரும்பி அதுக்கு மீள முடியாத தன்மையுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் எல்லாமே ஸோ அதெல்லாமே இரிவர்சபிள் சேஞ்சஸோட எக்ஸாம்பிள்ஸாக நம்ம வச்சுக்கணும் இப்போ புரிஞ்சுதா எல்லாேருக்கும் ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன இரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன இதுக்கு மேலே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை கூட அதை பாருங்கள் திருப்பி பேக் வந்து ஸ்கிப் ஆன் பண்ணி ஒரு தடவை கூட கேளுங்க அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் இனி நெக்ஸ்ட் ஃப்ரம் தீஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நான் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஃப்ரம் தீஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் எந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம இப்போ பண்ண எல்லாமே எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம பண்ண அந்த ஆக்டிவிட்டி ஒன் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி இருந்து ஆக்டிவிட்டி ஒன் டூ அந்த எலாஸ்டிக் பேண்டை வந்து ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி திருப்பி ரிலீஸ் பண்ணி ரிவர்சிபிள் அதை வந்து கட் பண்ணால் இரிவர்சிபிள் நிறைய பலூனை நல்லா ஊதி பெருசாக்கி திருப்பி ஏற வெளிய விட்டோம்னா ரிவர்சிபிள் ஆனால் அதை வந்து ஒரு பின் வச்சு ப்ரிக் அவுட் பண்ணி அதை வெடிக்க வச்சா அது இவர்வர்சிபிள் அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்த எல்லா விதமான சேஞ்சஸ் இதில் நிறைய ரிவர்சபிள் இது எல்லாம் இது ரெண்டும் ரிவர்சிபிள் ஆர் ஆர் மீதி எல்லாமே இரிவர்சபிள் தான் ஸோ நம்ம இதை பார்த்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் என்ன ஒரு சிலது

ஸோ ரிவர்சிபிள் சேஞ்ச்னா என்ன சப்ஸ்டன்ஸ் கேன் டேர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அதால் திருப்பி வர முடியும் அப்படி தானம்மா பாருங்க இந்த ஜூஸ் ஜூஸ் தான் ஒரிஜினல் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு ஒரிஜினல் ஸ்டேட் ஸோ இந்த ஜூஸ்லேருந்து தான் ஐஸ்கிரீம் கூல் பண்ணால் ஐஸ்கிரீம் அடுத்தது அந்த ஐஸ்கிரீமை வந்து ஹீட் பண்ணால் இல்லை நார்மல் டெம்பரேச்சரில் அது மெல்ட் டவுன் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் ஜூஸ் அப்போ ஒரிஜினல் ஸ்டேட் திருப்பி வருதா ஆனால் இதில் பாருங்க இந்த எக்ல இருந்து முட்டை திருப்பி வருமா வராது மறுபடி வராதுல்ல அப்போ ஒரிஜினல் ஸ்டேட் வருமா வராது ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிவர்சிபிள் சேஞ்ச் கீழே என்ன எழுதணும் சப்ஸ்டன்ஸ் கேன் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் அதோட இயல்பு நிலைக்கு அதால் திரும்ப முடியும் புரிஞ்சுதா சப்ஸ்டன்ஸ் கேன் டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் மறக்க கூடாது இதை திருப்பி மாற்றி எழுதி வச்சிடாதீங்க மார்க்கு ஃபுல்லாக போயிடும் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச்னா அ சப்ஸ்டன்ஸ் கேன் நாட் சேஞ்ச் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் அதோட இயல்பு நிலைக்கு அது திரும்பவே முடியாது அது சேஞ்ச் ஆன் ஆகி போகவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக் ஆம்லெட்லேருந்து எக் வந்து நமக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது பொட்ட பொட் முட்டை அதாவது கிராக் ஓப்பன் பண்ணாத எக் கடையிலேருந்து வாங்கின அப்படியே கோழி முட்டை அப்படியே இருந்து திருப்பி நமக்கு கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது இப்போ புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா சப்ஸ்டன்ஸ் கேன் டேர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் சப்ஸ்டன்ஸ் கே நாட் சேஞ்ச் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாது நெக்ஸ்ட் த கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டூ நாட் சேஞ்ச் அதோட வேதியல் பண்புகள் வந்து சேஞ்ச் ஆகாது ஓகே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேதியல் பண்புகள்னா நிறைய இருக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பண்ணி படிக்க படிப்போம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னென்ன இருக்கு அதோட திக்னஸ் அதோட இது அதோட ஒவ்வொன்றா இருக்குது டென்சிட்டி அது எல்லாமே சேஞ்ச் ஆன் ஆகாது அப்படின்னு ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நோ தட் இஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல்னால் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸஸில் படிப்பீங்க ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச் அண்டர்கோ பண்ணும்போது ஒரு மீளக்கூடிய மாற்றம் எடுக்கும் பொழுது அதோட வேதியியல் பண்புகள் வந்து சேஞ்ச் ஆன் ஆகாது ஓகே ஆனால் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸில் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வில் சேஞ்ச் ஏன்னா அது சேஞ்ச் ஆகி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக தான் செய்யணும் அப்படி தானே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இப்போ எரிஞ்சு போ ஆஷஸ் என்ன பேப்பர்ல இருந்து ஆஷஸ் சாம்பல் கிடைக்கிது ஸோ அதோடய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்டையர்லேயே மாறிடுச்சு பேப்பரோட வேதியியல் பண்புகள் ஒன்றா இருக்கலாம் நமக்கு எரிஞ்சு போனால் அந்த சாம்பலில் இருக்கிற வேதிய பண்புகள் வேறையாக இருக்கலாம் ஸோ அந்த வேதியியல் பண்புகள் முற்றிலும் மாற்றமடையுது இதில் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸில் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் மீன்ஸ் வாட் மீளக்கூடிய மீள முடியாத மாற்ற முடியாத நிகழ்வுகள் சேஞ்சஸ் ஸோ அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேதியியல் பண்புகள் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகுது ஆனால் ரிவர்சிபிள் சேஞ்சஸில் கெமிக்கல் ப்ரா ப்ராப்பர்டிஸ் வில் நாட் சேஞ்ச் இப்போ புரிஞ்சுதான் அந்த ஒரு பாயிண்ட வந்து நல்லா ஞாபகப்படுத்துங்க இனி மோஸ்ட் ஆஃப் த பிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சிபிள் பிசிக்கல் சேஞ்சஸ்னா என்ன இயற்பியலாக இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த physical சேஞ்சஸ் எல்லாமே வந்து இதுதான் டே அண்ட் நைட் இல்லை டே அண்ட் நைட் வந்து physical அது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு அப்படிதானே ஸோ அந்த மோஸ்ட் ஆஹ் மோஸ்டா இருக்கக்கூடிய இயற்பியல் மாற்றங்கள் வந்து reversible அது வந்து மீளக்கூடியவை ஆனால் ஆல் கெமிக்கல் சேஞ்சஸ் வேதியியல் மாற்றங்கள் எல்லாம் அனைத்தும் அது ஃபிசிக்கல் சேஞ்ச் என்ன கெமிக்கல் சேஞ்ச் என்ன அதெல்லாம் இனி இனி உள்ள கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க இப்போது அதை வந்து நல்ல மாதிரி புரிஞ்சு வச்சு அதை வந்து அப்படியே நல்லா ஹார்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சிபிள் ஆல் கெமிக்கல் சேஞ்சஸ் வேதியல் மாற்றங்கள் எல்லாமே இர்ரிவர்சிபிள் மாற்ற முடியாதவை மீளக்கூடிய தன்மை இல்லாதவை ஆனால் மோஸ்ட் ஆஃப் த physical சேஞ்சஸ் எல்லா ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னு சொல்லலை மோஸ்ட் ஆஃப் த இதில் நிறைய இயற்பியல் மாற்றங்கள் வந்து மீளக்கூடியவை தான் ரிவர்சிபிள் தான் ஓகே இப்போ அந்த பாயிண்ட நல்ல மாதிரி புரிஞ்சுக்கோங்க இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொல்லலாம் ரிவர்சிபிள் சேஞ்சஸ் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள் ரிவர்சிபிள் சேஞ்சஸில் ஒன்லி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் இட் கேன் நாட் கோ backward இப்போ புரிஞ்சுதா அந்த ஒரு point ஏ எழுதலாம் so இதுல நிறைய points include பண்ணலாம் examples எழுதலாம் example என்ன point எழுதலாம் ice to water and water to ice This is an example of reversible change அதே மாதிரி irreversible change என்ன எழுதலாம் uh, what is that nail fresh nails to rusted nail or rusted nail to fresh nail uh, fresh nail to rusted nail its Irreversible change. அதை மதிரி egg to omelet is an irreversible change. egg to omelet is an irre irre irreversible change. So, அந்த மாரி நம்ம நரை examples இங்க படிச்சோம். wood block to burning wooden sticks. so that is irreversible change. candle to wax. that is also irreversible change. இப்ப்பு புரிஞ்சுதா புரிஞ்சுதா எல்லாருக்கும். இதுல் எது ரிவர்ஸ் பண்ண முடியும் எது ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஹோம் ஒர்க் தான் பாருங்கள் விச் ஆஃப் தீஸ் காமன் சேஞ்ச் யூ திங்க் ரிவர்ஸ் பண்ண முடியிறத நோ ரிவர்ஸ் பண்ண முடியாததை நோன்னு டிக் பண்ணுங்கள் ரா எக் டு பாயில்டு எக் அது ரிவர்ஸ் பண்ண முடியுமா ரிவர்ஸ் பண்ண முடியாதா திங்க் பண்ணி எஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும்னா எஸ் டிக் பண்ணுங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னா நோ டிக் பண்ணுங்கள் தென் ஐஸ் க்யூப் டு வாட்டர் ரிவர்ஸ் பண்ண முடியுமா எஸ்ஸார் நோவாக ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சால் எஸ் டிக் பண்ணுங்கள் இல்லை நோ டிக் பண்ணுங்கள் பேட்டர் டு இட்லி பேட்டர்னா என்ன இட்லி மாவு தோசை மாவு இருக்குதுல்ல அந்த மாவு தான் பேட்டர்னால் என்ன நல்ல நல்லா அரைச்சு வச்ச மாவை தான் நம்ம பேட்டர்னு சொல்லுவோம் அந்த பேட்டர்லேருந்து இட்லி வந்து பாசிபிள் ஆனால் இட்லியிலேருந்து பேட்டர் திருப்பி நமக்கு எடுக்க முடியுமா யோசித்து ஆர் நோ டிக் பண்ணுங்கள் மில்க் டு கர்ட் பால்ல இருந்து தயிர் ஸோ அது வந்து என்ன என்ன மாதிரியான சேஞ்ச் ரிவர்சபிளாக இரிவர்சபிளாக பாலை வந்து புளிக்க வச்சா தான் நமக்கு தயிர் கிடைக்கும் இல்லை இருந்து மா பால் எடுக்க முடியுமான்னு யோசிங்க ஏ சொல்லணும் அடுத்த கிரெயின் டு ஃபிளோர் கிரெயின்ஸ்னால் என்ன வீட் கிரெயின்ஸ் இப்போது கோதுமை கோதுமை விதைகள்லேருந்து நம்ம என்ன காய வச்சு அதை வந்து காய ஃபுல்லாக அழு நல்லா கழுவி காய வச்சு நம்ம நல்லா ஃபுல்லாக காய வச்சு நம்ம கோதுமை மாவை வந்து கிரைண்ட் பண்ணி அந்த என்ன கிரைண்டர்ஸில் வந்து கிரைண்டர் மில்லெல்லாம் கொடுத்தாங்கன்னா கிரைண்ட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி அரிமா அரிசி மாவும் அப்படிதான் இல்லை அரிசி வந்து நல்லா ரா ரைஸை வந்து நல்லா வந்து பொடிக்க வச்சு நம்ம ராஸ் ஃப்ளோர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கிரெயின் டு ஃப்ளோர் வந்து பாசிபிள் ஃப்ளோர் டு கிரெயின் பாசிபிளாக அது யோசிங்க பட் டு ஃப்ளார் மொட்டில் இருந்து பூ பூவிலருந்து திரும்ப மொட்டு கிடைக்குமா யோசிங்க அடுத்த கவுடஙங் டு பயோகேஸ் இதெல்லாம் யோசிச்சு யூ ஹவ் டு ரைட் வெதர் எஸ் சொறணும் சரியா ஓகே தானே ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் ஐ மீன் சாரி சேஞ்சஸ் அரௌண்டர்ஸோட அந்த டாபிக் வந்து முடியுது அப்படியே ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் நெக்ஸ்ட் பேஜ் ஒன் தேர்ட்டி எயிட் எடுங்க அதில் ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஆல்ரெடி ஸ்கை அப்பியர்ஸ் இன் கலர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு செகண்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு உள்ள டாப்பிக்கில் செகண்ட் அண்ட் தேர்ட் மட்டும் பார்க்க போறோம் வேற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து இனி உள்ள டாபிக்ஸ்ல இருந்துதான் ஸோ செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரிவர்சபிள் சேஞ்ச் ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன உங்க புக்கில் இருக்கிற அதே பாயிண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன் சேஞ்சஸ் விச் கேன் பி ரிவர்ஸ்ட் அவர் கால் ரிவர்சபிள் சேஞ்சஸ்

differentiate reversible and irreversible changes. அப்படியே உங்கள் புக்கில் இருக்கிறதான் கொடுத்தேன் A சப்ஸ்டன்ஸ் can turn to its original state. அதோட இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் எதில் reversible சேஞ்சில் அதே irreversible சேஞ்சில் A சப்ஸ்டன்ஸ் cannot change to its original state. அதோட இயல்பு நிலைக்கு திரும்பவே முடியாது Next ரிவர்சிபிள் சேஞ்சில் செகண்ட் பாயிண்ட் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டூ நாட் சேஞ்ச் வேதியியல் பண்புகள் அந்த ஒரு பொருளோடையோ ஒரு சப்ஸ்டென்ஸோடையோ அந்த வேதியியல் போ பண்புகள் வந்து மாற்றம் அடையாது ரிவர்சிபிள் சேஞ்சில் ஆனால் இரிவர்சிபிள் சேஞ்சஸில் கண்டிப்பாக அந்த வேதியியல் பண்புகள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும் தி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வில் சேஞ்ச் இனி லாஸ்ட் ஒன் ரிவர்சபிள் சேஞ்சில் மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சிபிள்

இந்த யூனிட்டை நல்ல மாதிரி புரிஞ்சு படிங்க சயின்ஸ் அண்ட் எவ்ரிடே லைஃப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூனிட் அதை புரிஞ்சு படிங்க கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் தரவை பண்ணி படிச்சுக்கோங்க எல்லா டாபிக்ஸும் நான் எடு எடுத்துக்கிற எல்லா டாபிக்ஸும் அன்னன்னைக்கு படித்து முடித்து அந்த வேலையே முடிஞ்சுது அது ரொம்ப நீங்கள் இது பண்ணி போடாதீங்க தயவு செஞ்சு காப்பி பண்ணி டெஸ்ட் எழுதாதீங்க அது வேஸ்ட்டு தான் காப்பி பண்ணியே டெஸ்ட் எழுதாதீங்க ஓகே ஹோம் ஹோம்ஒர்க் வந்து பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபோரில் அந்த கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டீஸில் அது வந்து ரிவர்ஸ்டா கேன் கே நாட் ரிவர்ஸ்டா அந்த பேஜ் ஒன் தேர்ட்டி ஃபோரில் இருக்கக்கூடிய இந்த ஹோம் ஒர்க்கை வந்து திஸ் ஹோம் ஒர்க் சி ஐ ஹவ் கிவன் தட் ஒர்க் ஷீட் அலோன் இதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி யூ ஹாவ் டு டூ இட் ஓகே பண்ணுவீங்கல்ல ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஈவினிங் ஆன்சர் கீ போடுவாங்க டீச்சர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் அட்டன் த ஆல் கிளாஸஸ் ப்ராப்பர்லி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோ கிளாஸஸும் பாருங்கள் சும்மா யூ டோன்ட் நீட் டு இஃப் யூ ஜஸ்ட் அது இது ஒரு சும்மா ஏதோ பண்ணுறாங்க இப்போ செய்கிறாங்க அந்த மாதிரி போயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் அது பேர்டன் ஆகும் இட்ஸ் நோ யூஸ் ஃபார் மீ நோ ப்ராப்ளம் ஃபார் மீ நோ யூஸ் ஆஃப் டேக்கிங் ஆல் தீஸ் கிளாஸஸ் ஆன் ஆல்

அந்த ஒரு நில நிலைமைக்கு உங்களை நீங்களே தள்ளாதீங்க ஐ எம் ஸ்டெல்லிங் இட்ஸ் 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 ரியல் ஃபேக்ட் யூ வில் நாட் நோ நாவ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் போய் இன்னொரு ஸ்கூலில் புது ஃப்ரெண்ட்ஸ் புது டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து அந்த ஒரு இது வரும்போது தான் உங்களுக்கு அந்த கஷ்டமே புரியும் அந்த நிலைமைக்கு நீங்கள் உங்களே தள்ளாதீங்க ஐ எம் டெல்லிங் இட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் யூ கேன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபாலோ ஆர்எல்ஸ் இட்ஸ் யோர் ஃபேட் ஐ கான் ஹெல்ப் இட் ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸஸ் வந்து மண்டே லெவன்த் ஜான் அன்னைக்கு கொடுக்குறேன் எக்ஸாம் வந்து நீங்கள் வெனஸ்டே எழுதுங்க ஓகே தேர்ட்டீன் அன்றைக்கி எழுதுங்க டியூஸ்டே எழுத வேண்டாம் தேர்ட்டீன்த் எழுதுங்க எல்லா எக்ஸாமுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணணும்னு அன்னை இன்றைக்கி உள்ள போர்ஷன்ஸ் பிடிங்க நாளைக்கு இந்த வேஸ்ட் பற்றி நம்ம எடுக்கலாம் ஒட் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் ஸ்கூல் வேஸ்ட் அப்புறம் நீட் ஃபார் பர்போசல் வேஸ்ட் அது லெட் மீ செக் அவுட் அதை வந்து சிங்கிள் டேல போக முடியுமா இல்லை டூ டேஸாக ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு பார்த்து நான் உங்களுக்கு எடுத்து முடிச்சிடுறேன் ஏன்னா மீதி இருக்கக்கூடிய ஆன்சர் இன் ப்ரீஃப்லியில் இருக்கக்கூடிய டூ கொஷின்ஸ் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் அப்புறம் ஆன்சர் இன் டீட்டெயிலில் இருக்கக்கூடிய த்ரீ கொஷின்ஸ் அது எல்லாமே அந்த வேஸ்ட் ஹேண்ட்லிங் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அந்த ஒரு டாப்பிக் கீழே தான் வருது ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு படிக்கலைன்னா கஷ்டம் ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் டேஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ரீவிசிட் த வீடியோ ஒன்ஸ் மோர் அண்ட் கிளியர் ஆல் யூர் டவுட்ஸ் கிளாரிஃபை ஆல் யூர் டவுட்ஸ்